பைரவா. வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணகர்ஷ்ணன் பைரவாய் நமக. பைரவ ஆசீர்வாதம். சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமாக இருக்கணும் பைரவருடைய அருள். நம்ம கட்டிகிட்ருக்கக்கூடிய கோவிலில் கர்ப்பகிரகம் மூலவர். இந்த மூலவர் அப்படிங்கிறது கர்ப்பகிரகம். ஒரு பெண் கர்ப்பம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கோவில்னு சொல்லுவாங்க. கர்ப்பம் தரிச்சிருக்கா அப்படின்னா அந்த கர்ப்பங்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் தாய்மை அடையிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நிலை. ரொம்ப புனிதமாக ஒரு ஹிந்து மதத்தில் ரொம்ப புனிதமாக நம்ம எடுக்கக்கூடியது பேசக்கூடியது கர்ப்பகிரகம் தான். இந்த கர்ப்பகிரகங்கிறது ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகளோடு நம்மளுடைய கோவில் வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த கர்ப்பகிரகங்கிறது எப்படி ஒரு பெண் வந்து கருத்தரித்து கர்ப்பமாக இருக்கான்னு சொல்கிறாங்களோ, அந்த கர்ப்பத்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. ரொம்ப ஒரு கர்ப்ப பெண்மணி பார்த்தோம்னாவே நம்ம அவ்வளோ பெரிய மரியாதை கொடுப்போம். நம்மளை அறியாமலே ஒரு மரியாதை வரும், நம்மளை அறியாமலே ஒரு உணர்வுகள் வரும். அவங்கள பாதுகாப்பாக இருக்கணும், பாதுகாப்பாக வச்சுருக்கணும். ஒரு புனிதமான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் கர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த கோவில் கர்ப்பகிரகம் மூலவர் வைக்கக்கூடிய இடம் கர்ப்பகிரகம் அப்படிங்கிறது, நம்ம எப்படி ஒரு கர்ப்ப பெண்மணியை நம்ம பாதுகாப்போமோ வச்சுருக்கிறோமோ, அந்த எப்படி ஒரு பெண்மணியை வந்து ஒரு பாதுகாப்பாக நினைக்கிறோமோ, அது மாதிரி மிக சக்தி வாய்ந்த இடம், ஒரு சக்தி வாய்ந்த நிலை, அதுதான் கர்ப்பகிரகம். இந்த கர்ப்பகிரகத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இது நம்ம இந்த கோவிலை பைரவ கோவிலை பொறுத்த வரைக்கும் கர்ப்பகிரகங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கல்வேலைகளோட ரொம்ப அற்புதமாக பிரம்மிடி டைப்பில், மேலே ராஜ கோபுரமே பார்த்திங்கன்னா பிரம்மி டைப்பில் வரும். கல்வேலைகளில் ரொம்ப சிற்ப வேலைகள் நடக்க ஆரம்பித்து நடந்துகிட்ருக்குது. இது மாதிரி இந்த கர்ப்பகிரகத்துக்கு நிறையா விசேஷங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த கர்ப்பகிரகத்தில் பார்த்திங்கன்னா இந்த உள்ளே வரக்கூடிய நிலைகள், இது ஒரு வித்தியாசமாக தான் அமைச்சிருக்கோம். மேலே கல்வேலை முடிச்சுட்டு மேலே கோபுரத்துக்கு பதிலாக பார்த்திங்கன்னா பிரம்மி டைப்பில் அமைச்சிருக்கோம். அது நான் மேலே பேசுகிறபோது அது நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே ஒரு கலசம், ஒத்த கலசம், ஒரே ஒரு தாமரைப்பு மேலே ரொம்ப அற்புதமாக வரும். இந்த கர்ப்பகிரகம் பார்த்திங்கன்னா நுழைவாயிலிருந்து உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒவ்வொரு நிலைகளாக வந்து கல்லினுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. அது உள்ளே காமிக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த கோவில் கர்ப்பகிரகத்துக்கு எப்படி நம்ம ஒரு புனிதமான ஒரு இடமாக சொல்கிறோமோ, அது மாதிரி இந்த கர்ப்பகிரகம் அப்படிங்கிறது, இதில் சொர்ணகர்ஷ்ண பைரவர் வைக்க போகிறோம். சொர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி சொர்ணகர்ஷ்ண பைரவகுண்டுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த கர்ப்பகிரகத்துக்கு உன்னால் முடிஞ்ச உதவிகள், இதுக்கு நீ அடுத்தது வேலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கர்ப்பகிரகத்து ஒரு 60% வேலை முடிஞ்சிருச்சு. மூலவர் வைக்கக்கூடிய இடம் ஒரு 60% வேலை முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள், இந்த கோவில் கட்டுமான பணிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் ஏதாவது பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கோவிலுக்கு ஒரு செங்கல் வாங்கி கொடுக்குறதே பெரிய புண்ணியம் தான். அந்த செங்கல் அதில் உங்களுக்கு ஒரு செங்கலாக இருந்தால் ரொம்ப பாக்கியம் தான். அதனால தான் சொல்லுவாங்க கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னா அதில் நம்ம கலந்துக்கணும், அந்த ஒரு சொட்டு தீர்த்து நம்ம உடம்பில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த கோவிலுங்கிறது துரிதமாக வேகமாக வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எல்லாம் உங்களுடைய ஆதரவால், இன்னும் ஆதரவு நிறையா வேணும்னு கேட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு இருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகள், நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாச்சுனா கூட லட்சக்கணக்கில் ஆகுது. இதை ஒரு பொறுப்பை எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பைரவருடைய அருள் கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சுவர்ணகர்ஷ்ண பைரவாய் நமக. பைரவருடைய அருள், பைரவருடைய ஆசீர்வாதம்.